இந்த வீடியோவில் நம்ம யூத்ஸு பற்றி பார்க்க போகிறோம். இந்த யூத்ஸு யாருன்னா மகாபாரதத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். இந்த யூத்ஸு பற்றி மகாபாரதம் படித்த எல்லோருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இவருடைய கதாபாத்திரத்தின் சிறப்புகளையும் திறமைகளை பற்றி யாருமே பெருசாக பேசலை. அதனாலேயே மகாபாரத திரைப்படங்கள்லையும் நாடகங்கள்லையும் இவரை சிறப்பாக காட்டலை, இவரை சரியாக பயன்படுத்தலை. முதல்ல யூத்ஸு அப்படிங்கிற பெயருக்கான காரணம் என்னன்னா, முதல்ல வர யூ அப்படிங்கிறது யுத்தம் அப்படின்னு அர்த்தம், அடுத்து வர யூத்ஸு அப்படிங்கிறது விரும்புகிறவன் அப்படின்னு அர்த்தம். மொத்தத்துல யூத்ஸு அப்படின்னா யுத்தத்தை விரும்புகிறவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி பெயரளவில் இவர் யுத்தத்தை விரும்புகிறவர் அப்படின்னு இருந்தாலும் இவர் மனதளவில் ரொம்பவே அன்பானவர், குணத்தில் தர்மனுக்கு நிகரானவர். அடுத்து இவருடைய தோற்றத்தில் இவர் பீமன் துரியோதனனுக்கு நிகரானவர். அடுத்து நற்பண்புகள் நேர்மையில இவர் விதுரன் கர்ணனுக்கு நிகரானவர். அடுத்து இவர் போர்க்களத்தில் ஒரு நாளைக்கு 60,000 பேரை கொல்லும் அளவுக்கு வில்வித்தை, வாழ்வித்தை, கதை அப்படின்னு எல்லா ஆயுதங்கள்லையுமே சிறப்பா பயிற்சி பெற்ற திறமையான ஒருவர். அடுத்து இவர் மகாபாரதத்துல யாருடைய பக்கம் இருந்தாரு அப்படின்னா, இவர் கௌரவர்கள் பக்கம் இருந்து நீதி நேர்மையானவரா வாழ்ந்தாரு. அதனால அதனாலேயே கௌரவர்களால் வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டாரு. இப்படி இவர் பிறப்பிலிருந்தே கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தவராய் இருந்தாலும் போர்க்களத்தில் இவருக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணரே ஆசைப்பட்டாரு. இப்படி இப்பேற்பட்ட இந்த யூத்ஸு யாரு, இவருக்கும் கௌரவர்களுக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம், போர்க்களத்தில் இவருக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் ஏன் ஆசைப்பட்டாரு, அதுக்கான காரணம் என்ன? அடுத்து இவர் விதுரன் கர்ணனுக்கு நிகரானவர், மகாபாரதத்தின் இன்னொரு கர்ணன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யூத்ஸு பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த யூத்ஸு கௌரவர்கள் பிறந்த அதே தினத்தில் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தவரா பிறந்திருந்தாலும் இவருக்கு பாண்டவர்களை கொல்லணும், பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு பாண்டவர்கள் மேல எந்த ஒரு பகையும் பொறாமையும் இல்லாதவராய் இருந்தாரு. அதுக்கு பதிலா நேர்மையானவராய் இருந்து தர்மத்தை நிலை நிறுத்தி தர்மத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட வாழ்ந்தாரு. இதனாலேயே பலமுறை கௌரவர்களால் வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாரு. இப்படி பலமுறை அவமானப்படுத்தப்பட்டாலும் அவர் நேர்மையானவராகவே வாழ்ந்தாரு. இப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் பகடை விளையாடி நாடு, செல்வம், பதவி, மனைவி எல்லாத்தையுமே இழந்து சபையில திரௌபதியின் துகில் உரிக்கப்பட்டு திரௌபதி அவமானப்படுத்தப்படும் போது கௌரவர்கள் பக்கம் இருந்த கர்ணனும் விதுரனும் எவ்வளவு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவுக்கு யூத்ஸுவும் வருத்தப்பட்டாரு. அதுக்கு அடுத்து திரௌபதியின் துகில் உரிக்கப்பட்டதன் பின்விளைவா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர் ஆரம்பமாகுது. அப்படி குருச்சேத்திர போர் ஆரம்பமாகி முதல் நாள் போருக்கு முன்னாடி பாண்டவ படையும் கௌரவ படையும் எதிரெதிரே நிற்கும் போது அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு, இந்த போர்ல கௌரவர்கள் 100 பேருமே கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் கேக்குறாரு, கௌரவர்கள் 100 பேரும் கொல்லப்படுவாங்களா, இல்ல கௌரவர்கள்ல 100 பேர் கொல்லப்படுவாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டு கொஞ்சம் குழப்பமடைஞ்ச அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த போர் முடியும் போது கௌரவர்கள்ல ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருப்பாரு, அவருடைய பெயர் யூத்ஸு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன் கேக்குறாரு, அந்த யூத்ஸு மட்டும் எப்படி உயிரோடு இருப்பாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர்ல யூத்ஸுக்கு மரணம் நிகழாம நான் அவரை பாதுகாப்பேன், அதனால இந்த போர் முடியும் போது கௌரவர்கள்ல யூத்ஸு மட்டும் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் கேக்குறாரு, கௌரவர்கள்ல யூத்ஸு மட்டும் ஏன் உயிரோட இருக்கணும், நீங்க ஏன் யூத்ஸுவை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா இது எல்லாத்துக்குமே ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு, அதை இந்த முதல் நாள் போர் முடிஞ்சு நம்ம இரவு கூடாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இப்படி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு படைகளுக்கும் நடுவுல தர்மர் வந்து நிக்கிறாரு. நின்னு பாண்டவ படை, கௌரவ படை அப்படின்னு ரெண்டு படைகளையும் பார்த்து, இங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரம்மாண்டமான குருச்சேத்திர போர் ஆரம்பமாக போகுது, இந்த சமயத்துல உங்க எல்லோருக்குமே நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், அதன்படி
பாண்டவ படையில இருக்க எந்த வீரர் வேண்டுமானாலும் கௌரவ படையில சேர்ந்து போர் புரியலாம். கௌரவ படையில இருக்க எந்த வீரர் வேண்டுமானாலும் பாண்டவ படையில வந்து போர் புரியலாம். நீங்க விரும்புற படையில சேர்ந்து போர் புரிய உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படுது. இதனால உங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது. உங்களுக்கு விருப்பமான படையில் இருந்து போர் புரியலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு தர்மர் கொஞ்ச நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காரு. அப்போ பாண்டவ படை வீரர்கள் துளி கூட நகராம அப்படியே இருந்தாங்க. ஆனா ரொம்பவே ஆச்சரியமா கௌரவர்கள் பக்கம் இருந்த ஒரே ஒரு தேர் மட்டும் மெல்ல பாண்டவர்கள் பக்கம் நகர தொடங்கியது. இத பார்த்து ரொம்பவே கோபப்பட்ட துரியோதனன், யாரது என் படையிலிருந்து பாண்டவ படைக்கு கட்சி மாறுவது அப்படின்னு கோபத்தோட கேட்டுக்கிட்டே தன்னுடைய வில் எடுத்து அந்த தேர் மீது வில் எய்த தயாராகிறாரு. அப்போ பீஷ்மர் துரியோதனனை தடுத்து, துரியோதனா அவனை போகவிடு, தான் விரும்பும் படையில் சேர்பவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்னு தர்மன் வாக்கு கொடுத்துட்டான். அதனால அந்த வீரனை போக விட்டு, அதுவும் போக அந்த ஒரு வீரனை இழக்கிறதுனால நம் படையின் பலம் எந்த விதத்திலும் வலிமை குறைய போறது இல்ல, அதோட போர் ஆரம்பமானதும் அவனை நம்ம தான் கொல்ல போறோம், அதனால அவனை போக விட்டுரு அப்படின்னு பீஷ்மர் துரியோதனன் கிட்ட சொல்றாரு. இத பார்த்த கிருஷ்ணர் மெல்ல சிரிச்சுக்கிட்டே அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அர்ஜுனா, பீஷ்மர் ரொம்பவே சிறந்தவரா இருந்தாலும் ரொம்பவே திறமையானவரா இருந்தாலும் இவருக்கு வருங்காலத்தை பத்தி எதுவுமே தெரியலையே அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே, இப்போ இங்க வந்துகிட்டு இருக்க வீரன் வேற யாரும் இல்ல, அவன்தான் யூத்சு. அவன்தான் இந்த போர் முடியும் போது உயிரோடு இருக்க போற ஒரே ஒரு கௌரவ வீரன். அவனை பார்த்து பீஷ்மர் இப்படி சொல்றது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அப்போ அணி மாறிக்கிட்டு இருக்க யூத்சு கிட்ட தர்மன் கேக்குறாரு, வீரனே, நீ ஏன் கௌரவ படையிலிருந்து பாண்டவ படையில சேர ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யூத்சு தர்மன் கிட்ட சொல்றாரு, கௌரவ படையில அதர்மம் அதிகமா இருக்கு, பாண்டவ படையில தர்மம் அதிகமா இருக்கு, அதனால நான் தர்மத்திற்கு ஆதரவா இருந்து தர்மத்தை நிலைநிறுத்த ஆசைப்படுறேன், அதனாலதான் நான் பாண்டவர்கள் பக்கம் இருந்து போர் புரிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து யூத்சு ஒருத்தர் படை மாறினதுக்கு அப்புறம் குருச்சேத்திர போர் ஆரம்பமாகி முதல் நாள் போர் முடிவுக்கு வருது. அப்படி முதல் நாள் போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐந்து பாண்டவர்களும் கிருஷ்ணரும் கூடாரத்துக்கு திரும்பினதுக்கு அப்புறம் திரௌபதி, குந்தி தேவி அப்படின்னு எல்லோருமே இருக்கும்போது அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்கு, கௌரவர்கள் யூத்சு மட்டும் ஏன் உயிரோட இருக்கணும், அவரை நீங்களே காப்பாத்த ஆசைப்படுறீங்களே, அதுக்கான காரணத்தை சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த யூத்சு கௌரவ படையில் ஒருவன் இல்ல, கௌரவர்களில் ஒருவன், இவன் 101வது கௌரவன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு அங்க இருந்த எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த அதிர்ச்சியோடவே அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, கிருஷ்ணா, நீ சொல்றது எங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு, ஏன்னா இதுவரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு கௌரவர்கள் 100 பேர் தானே, ஆனா நீ எப்படி இவனை 101வது கௌரவன் அப்படின்னு சொல்றன்னு கேக்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த யூத்சு திருதிராஷ்டிரனுடைய மகன், ஆனா திருதிராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் பிறந்த மகன் இல்ல, எப்படின்னா காந்தாரி நீண்ட நாட்களா கர்ப்பம் தரிக்காம இருந்து வியாசரின் ஆசியால் கர்ப்பம் தரிச்சு 1 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருந்ததுனால ரொம்பவே மனவேதனை அடைஞ்ச திருதிராஷ்டிரன் அஸ்தினாபுர வாரிசு உரிமை போட்டியில ஜெயிச்சு தன்னுடைய மகனை அஸ்தினாபுரத்தின் அரசனாக்கணும் அப்படிங்கறதுக்காக தனக்கு உடனடியா ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு குறுக்கு வழியில யோசிச்சு திருதிராஷ்டிரன் தன்னுடைய பணிப்பெண்ணான சுமதாவுடன் உறவில் இருந்தாரு. இதனால பணிப்பெண் சுமதாவுக்கும் அரசர் திருதிராஷ்டிரனுக்கும் இந்த யூத்சு மகனாக பிறந்தாரு. இந்த யூத்சு மகனாக பிறந்த அதே தினத்தில் அரசர் திருதிராஷ்டிரனுக்கும் அரசி காந்தாரிக்கும் அதிகாரப்பூர்வ வாரிசுகளாக 100 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தை அப்படின்னு 100 கௌரவர்கள் பிறந்த உடனே இந்த யூத்சுக்கு தேவையே இல்லாம போயிடுது. அதனால அப்போலிருந்து இப்ப வரைக்கும் இந்த யூத்சுவ கௌரவர்கள் அவமானப்படுத்தி யூத்சுவ கௌரவர்கள் தன்னுடைய சகோதரனா ஏத்துக்கவே இல்லை. இதனால நாட்டு அரசரையும் 100 இளவரசர்களையும் எதிர்க்க முடியாம யூத்சுவும் தன்னை வெளிப்படுத்திக்காமலேயே வாழ்ந்துட்டாரு. அப்படி அவர் கௌரவர்களை எதிர்க்காம தன்னை வெளிப்படுத்திக்காம வாழ்ந்தாலும் யூத்சு நேர்மையானவராகவும் உண்மையானவராகவும் வாழ்ந்து கௌரவர்கள் கூடவே இருந்தாரு. அதனாலதான் இந்த யூத்சு 101வது கௌரவன் அப்படிங்கறது உங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, அது சரி கிருஷ்ணா,
நீ ஏன் கௌரவர்களில் யூத்சுக்கு மட்டும் மரணம் நிகழக்கூடாதுன்னு ஆசைப்படுற, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, எப்படியும் இந்த போரில் கௌரவர்கள் 100 பேர் இறந்து போயிடுவாங்க. அப்படி 100 பேரும் இறந்து அதோட இந்த யூத்சுவும் இறந்து போயிட்டா, இத்தனை ஆண் வாரிசுகள் இருந்தும் திருதிராஷ்டனுக்கு இறுதி சடங்கு செய்ய ஒரு மகன் கூட மீதம் இருக்க மாட்டாங்க. அதனால தான் கௌரவர்களில் இந்த யூத்சு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதா கிருஷ்ணர் சொல்றாரு. இதை கேட்டு பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதி குந்தி தேவி அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது 100 கௌரவர்கள் கொல்லப்பட்டு பாண்டவர்கள் குருச்சேத்திர போர்ல ஜெயிக்கிறாங்க. அடுத்து சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் திருதிராஷ்டன் இறந்து யூத்சு திருதிராஷ்டனுக்கான இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாண்டவர்கள் யூத்சுவை பிரம்மாண்டமா கௌரவிக்கிறாங்க. எப்படின்னா, யூத்சுவை அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக்கி அழகு பார்க்கறாங்க. ஆனா நாடு செல்வம் பதவி எது மேலையும் ஆசைப்படாத யூத்சு அந்த ராஜ்யத்தையும் சக்கரவர்த்தி பதவியையும் அபிமன்யுவின் மகன் பரீட்சித் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. இப்படி யூத்சு நீதி நேர்மையானவராகவும் உயர்ந்த எண்ணம் கொண்டவராய் இருந்தாலும் இவர் பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக தன் வாழ்நாள் முழுக்க பல முறை அவமானப்படுத்தப்பட்டாரு. இதனாலதான் இவர் விதுரன் கூட ஒப்பிடப்பட்டாரு. அடுத்து கர்ணன் பிறப்பால் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்தவராய் இருந்தாலும் தன் நண்பன் துரியோதனனுக்காக பாண்டவர்களை எதிர்த்து போரிட்டாரு. அதே மாதிரி இந்த யூத்சு பிறப்பால் கௌரவர்கள் பக்கம் சேர்ந்தவராய் இருந்தாலும் தர்மத்திற்கு ஆதரவாய் இருந்து தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவர்களை எதிர்த்து போரிட்டாரு. இதனாலதான் இவர் மகாபாரதத்தின் மற்றொரு கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த யூத்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த யூத்சு பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்ல இப்பதான் முதன்முறையா கேள்விப்படுறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.